வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த லோன் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போறோம். யார் அவங்க, அதில் பேமெண்ட் கட்டலைன்னா என்ன ஆகும், அவங்க வந்து ஆர்பிஐல இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வழக்கம் போல அந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 95K வந்துட்டு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேருக்கு மேலே வந்து டவுன்லோடும் பண்ணியிருக்காங்க. இதை இவங்க லோன் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி ஒரு சின்ன லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, டேரெக்டாக வந்து 10 நிமிஷத்துலேயே எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க, பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும். 2000 ரூபாயில் இருந்து 25000 ரூபா வரைக்கும் வந்துட்டு நாங்கள் லோன் கொடுக்குறோம். ஸோ டென்யூ டேட் பார்த்தீங்கன்னா 62 நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் வந்துட்டு டென்யூ டேட்டும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ இன்னொரு வேரியபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 2,00,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்களா, அது ஒரு சில ப்ரூஃப் எல்லாமே வந்து கேட்குறாங்க. சரி ஓகே, அப்படியே நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே போனோம்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்துட்டு 21 to 21 வயசில் இருக்கணும், மாசம் சம்பளம் வந்துட்டு 15000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆ, இந்த அப்ளிகேஷனோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.17. இந்த ஆப்போட அப்டேட்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் 5 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் டிக்கோஸ் பார்த்தீங்கன்னா 5.0, டவுன்லோட் ஆஸ் யூஷுவல் வந்து 5 மில்லியன். இந்த ஆப் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் 3, 2019 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர்கள் ஏதாவது இருக்கா, அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்ரஸ் எதுவும் பெருசாக வந்து கொடுக்கல. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் 9 to 7 வந்து போட்டிருக்காங்க, மண்டே டு சாட்டர்டே. ஸோ மெயில் வந்துட்டு போட்டிருக்காங்க, மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம அந்த பணம் கொடுத்து வாங்குவாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெயில் எழுதா. ஸோ கால் பண்ணுறதுக்கான ஒரு மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது சாரி, இது மொபைலாக கூட இருக்கலாம், லேண்ட்லைனாக கூட இருக்கலாம். இப்போ லேண்ட்லைன் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மாதிரி தான் வருது. கால் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. சார் இது லேண்ட்லைன் மாதிரி தான் இருக்குது, 080 அவங்களோட பின்கோடாக கூட இருக்கலாம். ப்ளே ஸ்டோரில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா அதிகமாக அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி சரியாக ரெஸ்பான்ஸு கிடையாது, என் சர்வீஸ் வந்துட்டு உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே வந்து இதுவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து நல்ல அப்ளிகேஷன், இதில் எனக்கு வந்துட்டு லோன் கிடச்சிது, நான் ஆன் டைமில் தான் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புலையுமே வந்துட்டு சரிசமமாக தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் நேமை போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நமக்கு கிடச்சது என்னன்னா இந்த கேப் ஃப்ரண்ட் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு இவங்களோட கம்பெனியோட பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம லோன் ஃப்ரண்ட்னு போட்டாலே ஃப்ரண்ட்டில் வர்றது இந்த ஒரு இதோட இதுதான் முன்னாடி வருது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வெப்சைட்டு, அதுக்கப்புறம் கால் பண்ணுற டீட்டெயிலு, அவங்களோட அட்ரஸ்ஸு. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெங்களூரில் வந்து இருக்காங்க, கர்நாடகா. ஸோ அந்த அட்ரஸ், அப்புறம் ரிவ்யூ ஃபீட்பேக்கு, நம்ம அங்கே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா 080 வந்து நம்பரை வந்து கொடுத்துருந்தாங்களா, அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யாருமே வந்துட்டு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் சைட் மூலிமாவே கூட வந்துட்டு நம்ம இதில் லோனை வந்து அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தா அதுவும் முடியாது போல். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே அது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்துட்டு உங்களோட இதில் தான் போய் நிற்கிது. அதாவது அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல தான் போய் நிற்கிது. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டோன்ட்டா வைபவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட வந்து பேங்கிங், அதாவது NBFCயோட பேங்கிங் பார்ட்னராக இவங்க வந்து இருக்கிறாங்க, NBFC பார்ட்னர். சரி அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இதில் வேறு ஏதாவது அட்ரஸ் இருக்கா, வேறு ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது. ஸோ அதாவது சிவிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் அது என்னென்ன டீட்டெயிலாக கடைசியாக சொல்கிறேன் நான். ஓகே, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் இதன் மூலிமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நேச்சோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவங்க கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை போய் படிச்சு பாருங்கள், KYC டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னாலே வந்துட்டு முக்கால்வாசி யாரும் கொடுக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆப்லலாம் போயிட்டு. இதெல்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்கள், அதில் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட டேட்டாஸ் ஃபோன் நம்பர் மற்றபடி உங்களோட டீட்டெயில் எல்லாம் நாங்கள் ஃபர்தராக சேல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் சொல்லியிருக்காங்களா என்ன தெரியல, நான் படித்து பார்க்கல. பட் ஆனால் நிறையா இதில் அந்த மாதிரி தான் போடுவாங்களாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலில் போனால் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதே இது தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பெங்களூர் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே வந்துட்டு support@loanfront.in அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம், இதில் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து டைரக்ஷன் அட்ரஸே வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மேப் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேற பார்த்தீங்கன்னா வேற மற்றபடி இதில் வேற எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பார்க்குற கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது எப்படின்னா அந்த கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக தொலைவி பார்த்தேன், அந்த லோன் ஃப்ரண்ட்டுக்குன்னு தனியாக தொலைவி பார்த்தேன், அதில் வந்து கிடைக்கல. ஸோ இதில் வந்துட்டு மொபிக்விக்கு, மணிவியூ லோனு, மணிவியூ லோனு, அப்புறம் எம்பாக்கெட்டு, ஸ்மார்ட் காயினு, அதுக்கப்புறம் ஜூபிட்டர் எட்ஜி,
அப்புறம் லோன் ஃப்ரண்ட்டு, இதெல்லாமே வந்துட்டு ஒரே இதுவாக வந்து டாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க வந்து கால் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே, இந்த ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கெல்லாம் கால் பண்ணி வந்து பணம் கட்ட சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே போய் பார்த்தோம்னா இதுலேயும் அதே மாதிரி தான், கேஷ் பஸ்ஸு, அப்புறம் கிசந்த்து, லோன் ஃப்ரண்ட்டு, சில்வர் காயினு, இந்த மாதிரி இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சைபர் கிரைம் ஃபார்மெட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ளே ஸ்டோரில் இதெல்லாமே இருக்குது, பட் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. இவங்க வந்துட்டு கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபேக் மெசேஜி, ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அப்படியே கொஞ்சம் கீழே போய் பார்த்தோம்னா கேஷ் பின்னு, அப்புறம் கிரெடிட் பி, என்னது கிரெடிட் சி, லோன் ஃப்ரெண்டு, ருபி மேக்ஸு, இந்த மாதிரி அப்ளிகேஷனில் மொபைல் ஃபார்மெட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் பர்சனல் டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, வித்தவுட் என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த லோன் ஃப்ரண்ட் அப்படின்றத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ இது வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஆன்லைன் மூலியமாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, அதாவது இவங்க வந்து நம்ம பேமெண்ட் பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சிபில் டைப் இருக்காங்க. ஸோ அதாவது சிபிலில் டைப் வச்சுருக்கிற ஒரு கம்பெனியை கூட வந்து இவங்க வந்து டைப் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சிபில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை நம்ம படித்து பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நிறையா நண்பர்கள் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய சிபிலில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதிகமான அமௌண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். அதை வந்துட்டு அவர் ரொம்ப வந்துட்டு இது பண்ணி மெசேஜ் போட்டிருந்தார். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடு விசிட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு விசிட் பண்ணுறதுக்கான ஆப்பில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடுறாங்க. மேபி இவங்களோட பார்ட்னர் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை எதுவுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்க திடீர்னு வந்துட்டு எதுவுமே வந்து டைப் வைக்க மாட்டாங்க, திடீர்னு வந்து டைப் வச்சுப்பாங்க. ஏன்னா அது நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு யார் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மேபி ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம அதை பற்றி யாருமே வந்து மென்ஷன் பண்ணல. ஆனால் நான் பேசின வரைக்கும் கலெக்ஷன் வந்து மிரட்டுறாங்க, சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தர மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துட்டு நான் கேள்விப்படலை. வழக்கம் போல் தான் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. முதல்ல வந்துட்டு நம்ம ஆர்பிஐயில் கொடுங்க, அதுக்கடுத்து வந்து சைபர் செக்யூரிட்டி, அதுக்கடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அப்யூஸ் பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, வித் அட்ரஸோடு வந்துட்டு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க, பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்தளவுக்கு இதுவாக வந்து இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் மூலமா வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.